ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென்ரலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஹீட் ஆகுது, அது எதனால் ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சும்மாவே ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பேட்டரியால் மட்டுமே தான் ஹீட் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்டர்னலாகவும் ஹீட் ஆகும், எக்ஸ்டர்னலாகவும் ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஹீட்டை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஹீட்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரெண்ட்ஸ். இதே இன்டர்னல் வந்து மேனுஃபேக்சர் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஹீட் ஆகுறது வந்து இன்டர்னல் ஹீட். ஓகே, இப்போ அவங்க எக்ஸ்டர்னல் ஹீட்டு பற்றி பார்க்கலாம். எக்ஸ்டர்னலாக பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து எதனால் ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியால் தான் ஹீட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியில் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த பேட்டரி வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் என்னாகும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோக்கல் சார்ஜர் இல்லை அடாப்டர் வந்து சார்ஜர் அடாப்டர் இல்லை டேட்டா கேபிளை வந்து ஏதாச்சும் வெளியிலேருந்து லோ குவாலிட்டியில் வாங்கி சார்ஜ் பண்ணோன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து டெஃபினட்டாக ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த அடாப்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது லோக்கலில் அதில் வந்து ப்ரொடெக்ஷன் எதுவுமே இருக்காது. இஃப் இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஹை வோல்டேஜ் ஏதாச்சும் வந்தோன்னா உங்கள் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இதே கம்பெனியில் தரது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த அடாப்டரில் குவாலிட்டியாக தருவாங்க. அது குவாலிட்டின்னு என்ன எதை சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன் வந்து சர்ஜ் அரெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ஜ் அரெஸ்டர் உள்ள அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து பத்திரமாக இருக்கும். மீன்ஸ் டேமேஜ்லேருந்து உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். அது இதனால் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்னலாக உங்கள் ஃபோன் வந்து எதனால் ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த இன்டர்னல் ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரோட ப்ராப்ளம் இல்லை வந்து அவங்களோட நெகட்டிவ்னு தான் சொல்லலாம். இது எதனால ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரால் தான் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஹீட் ஆகும். அது எப்போ ப்ராசஸரால் ஹீட் ஆகும்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து லோ ப்ராசஸர்லேருந்து ஹை ப்ராசஸர் வேறு இருக்குது. லோ ப்ராசஸர் மீன் 430G, ஸ்னாப் ட்ராகன் 430லேருந்து ஸ்னாப் ட்ராகன் 865 வரையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்னாப் ட்ராகன் 720 யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேம் வந்து விளையாடுவீங்க. இது வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு கிராஃபிக் எல்லாமே வந்து லோ அண்ட் மைல்டாக இருந்தாங்கன்னா, உங்கள் இன்கேஸ் அது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசஸர் வந்து அந்த கேம் வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹையன் கேம்லாம் விளையாடும் போது அந்த மிட்ரேஞ்ச் ப்ராசஸரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸர் வந்து பேட்டரியில் இருந்து பவரை வந்து நிறைய கன்சியூம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உங்கள் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸரில் ஃபோன் நீங்கள் யூஸ் ப்ராசஸரில் ஒரு ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கேம்ஸ் இல்லை ஒரு ஹெச்டி கண்டென்ட் வீடியோஸ் இல்லை 4K 8K அப்படின்னு 4K சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸரால் அது தாங்க முடியாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேட்டரியில் இருக்க பவர் வந்து ஃபுல்லாக இழுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துக்கும் மீன்ஸ் கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்டர்னல் மேனுஃபேக்சர் சைட்லேருந்து வர ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ப்ராசஸரும் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் இருக்குது. ஆனால் நம்ம இதே ஓல்டு ப்ராசஸர் ஒரு 430 ஸ்னாப் ட்ராகன் இருக்குன்னா அது 32 நானோமீட்டரில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 730G இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் இல்லைன்னா 10 நானோமீட்டரில் பில் பண்ணியிருப்பாங்க. ஏன், இப்போ மொபைலில் வந்து பேசிக் லாஜிக் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ அந்த செமிகண்டக்டரோட சைஸு குறைக்கிறீங்களோ அவ்வளோவ்ளோ உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பேசிக் லாஜிக்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் அந்த சைஸ் அந்த திக்னஸ் வந்து செமிகண்டக்டரில் கம்மி பண்ணுறீங்களோ அது ஒரு டாஸ்க் பண்ணும்போது ஈஸியாக பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் பண்ணும். இதே வந்து நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், 7 நானோமீட்டர் உள்ள டிரான்சிஸ்டரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது,
இல்ல 12 நானோமீட்டர்ல உள்ள டிரான்சிஸ்டரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படினு பாருங்க. 12 நானோமீட்டர்ல யூஸ் பண்ற சிப் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க உங்க போன்ல, அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்க பேட்டரியில இருக்க பவர் வந்து ஈஸியா கன்சியூம் பண்ணிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அந்த ப்ராசஸர் வந்து அதை தாங்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி சொல்றதுன்னா ஓவர்லோடாயிரும் அந்த ப்ராசஸருக்கு, அது ஓவர்லோடுன்னு சொல்லலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் ஹீட்டிங்கான இஷ்யூ இஃப் இன்கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரோட லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செமிகண்டக்டரோட லைஃப் டைம் வந்து அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடும். அந்த எஃபிஷியன்சி கம்மி ஆகும்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெஃபினட்டாக ஹீட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் புதுசில் எப்படி வாங்கினீங்களோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போயும் அதான் ஒரு 2 வருஷம் கழித்து அதே போல் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். ஸோ அதனால் ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மேஜர் ஹீட்டிங்கான இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் எதனால் வெடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியால் மட்டுமே தான் வெடியும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சார்ஜ் பண்ணவோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு அதான் சார்ஜ் பண்ணும்போது டெஃபினட்டாக வெடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அடாப்டரு, நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா கேபிள் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், கம்பெனி சம்மந்தித்ததாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபோன் வந்து அந்த பேட்டரி வந்து தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையானா பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வெடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பேட்டரி வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு சென்சிட்டிவ். இப்போ அந்த பேட்டரி நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து வெடியாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வெடியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh மில்லி ஆம்ஸ் அவர் பேட்டரி தராங்க. இதே வந்து அதிகமாக 8000 அதுபோல் கொடுத்தாங்கன்னா இன்கேஸ் அந்த பேட்டரி வெடிஞ்சுதுன்னா அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கும் சரி. அதனால தான் பேட்டரியோட சைஸ் கூட மேக்ஸிமம் கம்மியாக தராங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா 3500 அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் மார்க்கெட்டிங்கால் நான் 6000 தரேன், 7000 தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் மார்க்கெட்டில் வந்து 6000 இன்னும் அப்ரூவ் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயும் வந்து 5000 உள்ள தான் பேட்டரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப் ஜோன். அந்த பேட்டரி வந்து வெடித்தாலும் மேக்ஸிமம் ஹியூமனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேட்டரி தான் ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு ஹார்ட்னு சொல்லலாம். இப்போ அந்த பேட்டரி வந்து நீங்கள் சரியாக வந்து ஒரு ப்ரொசீஜராக யூஸ் பண்ணலன்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.